மீண்டும் இணையும் விஜய் முருகதாஸ் கூட்டணி. மாஸ் ஹீரோயிசம் கொண்ட படங்களில் நடிப்பது விஜய்க்கு எப்போதுமே ஆர்வம் அதிகம். தீனா, ரமணா என பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்த ஏ.ஆர். முருகதாசுடன் முதன் முறையாக துப்பாக்கி படத்தில் இணைந்தார் விஜய். 2012 வெளியான இந்த படம் ஸ்லீப்பர் செல்ஸ் தீவிரவாதி என மசாலா தன்மையுடன் உருவாகி இருந்தது. ஆனால் ராணுவ வீரராக விஜய் நடிப்பும் ஆக்ஷன் காட்சிகளும் ரசிகரிடம் நல்ல வரவேற்பை பெற்றன. இதனைத் தொடர்ந்து விஜய் ஏ.ஆர். முருகதாஸ் கூட்டணியில் உருவான திரைப்படம் தான் கத்தி. லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரித்த இப்படம் 2014 தீபாவளி ஸ்பெஷலாக திரையரங்குகளில் வெளியானது. விஜய் இரட்டை வேடங்களில் நடித்த கத்தி திரைப்படத்தில் சமந்தா, சதீஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். அனிருத் இசையமைத்திருந்தார். இந்த படம் பல தடகளை கடந்துதான் திரைக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. கதிரேசன் ஜீவானந்தம் என்கின்ற கேரக்டரில் நடித்த விஜய்க்கு ஆக்ஷன் ப்ரொமோஷன்ஸ் செய்யவும் புரட்சிகரமான அரசியல் வசனங்களை பேசவும் நிறைய வாய்ப்புகள் கிடைத்தன. விவசாயத்தை அழித்து கார்பரேட் எப்படி அரசு அசுர வளர்ச்சி பெறுகின்றன என்பதுதான் கத்தி படத்தின் ஒன்லைன். இதன் ஆள்மாறாட்டம் இருட்டில் சில்லறைகளை சிதறவிட்டு தாறுமாறான ஆக்ஷன் சீன்ஸ், இறுதியான அரசியல் வசனங்கள் என அழுத்தமான பாத்திரத்தில் ஸ்கோர் செய்தார் விஜய். கத்தி படத்தில் அரசியல் வசனங்களை ஒவ்வொன்றும் அனல் பறந்தன. அதே நேரம் கம்யூனிசம் குறித்த விளக்கம் கொடுக்க விஜய் சொன்ன அந்த இட்லி கதை இன்றும் மீம் கிரியேட்டர்களுக்கு தரமான கண்டென்ட் கொடுத்து வருகிறது. விவசாயிகளை ஒன்று திரட்டி அரசு இயந்திரத்தையே முடக்க முடியும் என தண்ணீர் குழாய்க்குள் இறங்கி கலகம் செய்து வந்ததெல்லாம் ஏ.ஆர். முருகதாஸின் அதீத கற்பனை என்றே சொல்லலாம். கத்தியை பேசிய அரசியல் எல்லோருக்கும் புரிந்ததோ இல்லையோ, விஜய்க்கு அவரது ரசிகர்களுக்கும் பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டாக இந்த படம் அமைந்தது. கத்தி படம் முழுக்க விவசாயிகளிடம் கார்பரேட் எப்படி சுரண்டுகின்றன, தண்ணீர் திருட்டு, காற்று திருட்டு என பல படங்கள் எடுத்த ஏ.ஆர். முருகதாஸ் இறுதியாக கதையிலும் திருட்டில் சிக்கி கொண்ட அவஸ்தைப்பட்டார். சுரண்டல்கள் எல்லாம் இடங்களில் இருக்கும் என்பதற்கே இந்த கதை திருட்டு விவகாரமும் என்று எடுத்துக்காட்டு. இதையும் தாண்டி விஜயின் ஆக்ஷன் காட்சிகளும் சில மாசான சீன்ஸும் இன்றும் ரசிகர்களின் கத்தி படத்தை கொண்டாட வைக்கிறது. அனிருத்தின் இசை, பாடல்கள், பிஜிஎம், சமந்தாவின் கியூட்னஸ் என 8 ஆண்டுகளை கடந்தும் ரசிகர்கள் மனதில் நிற்கின்றது விஜயின் கத்தி. விஜய் முருகதாஸ் கூட்டணியை மீண்டும் ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். இந்திய சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒரு பிராண ஏ.ஆர். முருகதாஸ் தற்போது அனிமேஷன் திரைப்படத்தை இயக்கி வருகிறார். அந்த திரைப்படத்திற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் நடிகர் சிலம்பரசன் ஏ.ஆர். முருகதாஸ் 2 முறை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இவர்கள் இருவரும் புதிய படத்திற்கு இணைவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. 2 முறை இருவரும் சந்தித்து பேசியிருந்தாலும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை. தயாரிப்பு நிறுவனம் உறுதியானால் அவர்கள் இணையும் படம் எனவும் கூறப்படுகிறது. அதில் கீர்த்தி சுரேஷ் நாயகியாக நடிக்கவிருப்பதாகவும் தகவல் வெளியானது. முக்கியமாக இந்த படத்தை ஹோம்ப்ளோ நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக கூறப்பட்டது. இந்நிலையில் இப்போது விஜய் அஜித்துக்காக முன்னணி இயக்குநர்கள் தயார் செய்து வைத்திருந்த கதையில் சிம்பு நடிக்கவிருக்கிறாராம். விஜய்க்காக கத்தி 2 பாகம் கதையும் துப்பாக்கி 2 பாக கதையும் முருகதாஸ் தயார் செய்து வைத்துள்ளார்.